நேர்மையான பிணைத்திறன்மிக்க அரசியல் இளைஞர்களின் வருகையை ஆதரிப்போம். சட்டத்திறனி இளம் துளை முயற்சியாளர் ESP நாகரத்தினம் கமலரூபன் சுயேட்சை குழு இலக்கம் 2 ஊஞ்சல் சின்னம் இலக்கம் 4. நீங்க கேட்கறதுல வந்து ஆய்வாளர்களை பற்றி கேட்குறீங்களா, இல்லாட்டி வந்து மற்ற கட்சிகள், அதாவது வந்து பழைய கட்சிகள் வந்து சுயேட்சைகளை பற்றி கலக்க கேட்குறீங்களா? ஏனைய கட்சிகள் இவ்வாறு சுயேட்சையாக போட்டியிடுபவர்களை பார்த்து கேள்வி கேட்கிறார்களாக இருந்தால் அவர்களுடைய அனுபவத்தையும் அவர்களுடைய இயலாமையையும் தான் அங்கு குறிக்கின்றது. ஏனென்றால் ஒரு பழம்பெரும் கட்சியாக இருக்கலாம், அல்லது வந்து கடந்த காலத்தில் பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தின கட்சிகளாக இருக்கலாம். இவைகள் வந்து மக்களிடம் சொல்ல வேண்டிய செய்திகள் நிறைய இருக்கின்றது. அதை தவிர்த்துவிட்டு சுயேட்சை குழுக்கள் வந்திருக்குது, அதை வந்து பணத்தை செலவழிக்குது, வாக்கை உடைக்குது என்று சொல்றது வந்து அதை இயலாமல். காரணம் என்னென்னா, இந்த வாக்குகள் உடைக்கிறதுன்றதுக்கான ஒரு உதாரணத்தை தான் சொல்லலாம். இன்று எங்களுடைய நாட்டின் ஜனாதிபதி மற்றும் ஆளுங்கட்சி என்பன இலங்கையில் வாக்குகள் உடைபட்டதால் தான் இன்று ஒரு தரமான ஆட்சி நடைபெறுகிறது என்று மக்கள் சொல்கிறார்கள். ரைட். ஆகவே மக்களுக்கு பொருத்தமான விதத்தில் இந்த நீங்கள் கேட்ட கேள்விக்கான கட்சிகள் உணரவில்லை என்பதுதான் எனது கருத்து. புலம்பெயர் தேசத்தில் உள்ளவர்கள் பணம் கொடுத்து சில கட்சிகளை அவர்கள் ஊக்கப்படுத்துவதாக பொதுப்பரப்பில் அவ்வாறான ஒரு கதை உலாவுகின்றது. அந்த உலாவுகின்ற கதையை அடிப்படையாக வைத்து நான் கருத்து கூறுவது என்பது பொருத்தமற்றது. இருந்தாலும் உங்களோட கேள்விக்கு வந்து அது இன்றைக்கு சிங்கள தேசிய அரசியலுக்குள்ள கூடி வந்து பார்த்தீங்களா, ரஞ்சன் ராமநாயக்க என்ற ஒரு வேட்பாளர், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர், அவர் போட்டியிடுகின்ற கட்சி கூட நீங்கள் இவ்வாறு கேட்ட மாதிரி புலம்பெயர்ந்து வாழ்பவர்களிடமிருந்து பணத்தை பெற்று போட்டியிடுகிறார் என்று கடுமையான விமர்சனங்களை சிங்கள நாளிதழ்களில் காணக்கூடியதாக இருக்கிறது. அதற்கு அந்த சம்பந்தப்பட்ட வேட்பாளர்கள் வந்து எந்த விதமான பதிலையும் சொல்லவில்லை. அதே போன்று எங்களுடைய வன்னி பிரதேசத்திலும் சரி, இவ்வாறான கதைகள் பத்திரிகைகளில் அல்ல சோசியல் மீடியாவில் வந்து சென்று கொண்டிருக்கின்றது. அது ஒரு ஆரோக்கியமற்ற விஷயம். ஏனென்றால் இயக்கப்படுபவர்கள் மக்களுக்கு எதை செய்ய முடியும்? ஒரு மக்கள் பிரதிநிதி என்றால் அவருக்கு சுயமான சிந்தனை இருக்க வேண்டும், சுயமான செயல்பாடு இருக்க வேண்டும், அதற்கு தேவையான பொருளாதார கட்டமைப்பையும் தனக்கே அமைத்து கொள்ள வேண்டும். எங்களுடைய கட்சியில் நீங்கள் பார்த்தீங்க வேண்டாம், என்னுடைய கொள்கை பிரகடனத்தில் பார்த்தீங்க வேண்டாம் கூட வந்து தனிமனித பொருளாதாரம் தான் ஒரு மனிதனுடைய உரிமையை வென்றெடுக்கும். ஆகவே ஒரு வேட்பாளருக்கு தன்ற செலவை பார்த்து தனக்கு மக்கள் முன் சென்று பிரச்சாரம் செய்ய முடியாத ஒரு ஆள் எப்படி தங்களுடைய தீர்வுகளை வந்து, அதாவது மக்களுடைய தீர்வுகளை முன்னெடுக்க முடியும் என்றது ஒரு கேள்வி, என்னுடைய கேள்வியோ இல்லை என்னுடைய செய்தி அது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, புலம்பெயர் தமிழர்களோ இல்லாட்டிக்கு வந்து புலம்பெயர் பெயர்ந்து வாழக்கூடிய மக்கள் என்று சொல்லுவதில்லை, அவையில் உதவி மக்களுக்கு தேவை.
அதையும் இதையும் நாங்கள் சேர்த்து பார்க்க முடியாது. புலம்பெயர் தமிழர்களோ இல்லாட்டி புலம்பெயர் மக்கள் அவர்களால் ஒரு மிகப்பெரிய ஒரு தூணாகவும் முதுகெலும்பாகவும் எங்களுடைய மக்களுக்கு செயலாற்றி வருகிறார்கள். அந்த வகையிலே இந்த அரசியல் என்பது வேறுபட்டு நிற்கிறது. அரசியல்வாதிகளுக்கு புலம்பெயர்ந்தவர்கள் உதவி செய்து தேர்தலில் போட்டியிட வைப்பது என்பது அது வேறுபட்டது. ரெண்டிலும் முற்றிலும் வேறுபட்டது. ஆகவே ஒட்டுமொத்தத்தில் தானாக தன்னிறைவு காணாமல் மக்களிடம் சென்று வாக்கு கேட்பது, மக்களை எப்படி தன்னிறைவு காண வைப்பது என்பதுதான் என்னுடைய பதில் கேள்வியாக அந்த பதில் நிற்கின்றது. இவர்களுடைய விடுதலைக்காக விடுதலைக்கான செயல்பாடு என்னுடையது என்னவாக இருக்குமானால் ஜனாதிபதியிடம் விண்ணப்பத்தை கோருவது என்பது நமது கட்சியினுடைய நிலைப்பாடும் கூட. நமது வேட்பாளர்கள் எல்லாரும் அதை ஒருமித்த குரலில் நாங்கள் முடிவெடுத்திருக்கிறோம். இன்று சிறைச்சாலைகளில் இருக்கக்கூடிய நமது அரசியல் கைதிகள் விடுதலையாகுவது என்பது ஜனாதிபதி நினைத்தால் அடுத்த கணமே அது நடைபெறும். காரணம், அதில் தண்டனை வழங்கப்பட்ட கைதிகள்தான் அதிகமானவர்கள் இருக்கிறார்கள். ஆகவே ஜனாதிபதி வந்து சட்ட ஆலோசனைகளை பெற்று அவருடைய பொது மன்னிப்பில் விடுதலை செய்வது என்பது சாத்தியமானதும் நடைமுறைக்கு ஏற்றதுமானதாக இருக்கின்றது. ரெண்டாயிரத்தி 2024 பாராளுமன்ற தேர்தல் களத்திலே பிரச்சாரங்களிலும் வாக்குறுதிகளிலும் நிறைந்து இன்று நள்ளிரவுடன் பிரச்சாரங்கள் அனைத்தும் முடிவடையும் நிலையில் மக்களுக்கு ஒரு செய்தியை கூறியிருக்கின்றேன். அதாவது, கடந்த 15 கால அரசியலில் தமிழ் மக்கள் தேர்தல் காலங்களில் வாக்குறுதிகளை கேட்டுள்ளார்கள். அந்த வகையிலே கடந்த காலத்தில் அதிகமான மக்கள் எமது தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளிடமிருந்து பிரச்சாரங்களை கேட்டதில் எமது கடந்த கால போராட்ட வரலாற்றையும் கடந்த கால போராட்டத்திலே பாதிக்கப்பட்ட மக்களுடைய பௌதிக வளங்களினுடைய அளிப்புகளையும் மனித வளங்களுடைய அளிப்புகளையும் பற்றி பேசித்தான் தேர்தல் பரப்புரைகள் நடைபெற்றுள்ளன. அந்த தேர்தல் பரப்புரையிலே வந்து எமது மக்களுக்கான 13 திருத்தச் சட்ட தீர்வு, சமஸ்தி தீர்வு, இவ்வாறு ஒவ்வொரு விதமான பெயர்களை சூட்டி அதில் அரசியலை நடத்தி வாக்குகளையும் சேகரித்திருந்தார்கள். அது இன்னும் தொடர்ந்து கொண்டு வருகின்றது. இந்த முறை தேர்தல் களத்திலும் அதே மாதிரியான எங்களுடைய கடந்த கால சம்பவங்களை அடிப்படையாக கொண்டு இப்பொழுதும் சமஸ்தி, 13 திருத்தச் சட்டம், அதற்கு மேல் 13+ என்றெல்லாம் பேசுகின்றார்கள். இதில் மக்களிடம் நான் வேண்டி நிற்பது ஒன்று, இவ்வாறு ஒற்றை வார்த்தைகளில் பேசிக் கொண்டிருக்கும் எங்களுடைய அரசியல்வாதிகள் அதை எவ்வாறு கொண்டு சென்று மக்களுக்கு அதனுடைய பிரதிபலங்களை பெற்றுக் கொடுப்பார்கள் என்பதை இதுவரைக்கும் விளங்கப்படுத்தவில்லை. அதற்கு காரணம், மக்கள் நாங்கள் சொன்னால் உணர்வுகளை ஏற்படுத்திவிட்டால் அந்த உணர்வுகளின் அடிப்படையில் மக்கள் வாக்களிப்பார்கள் என்று அவர்களுடைய நம்பிக்கை. ஆகவே மக்களே, இந்த முறை உணர்வு ரீதியாக முடிவெடுக்காமல் சிந்தித்து உங்களுடைய அறிவு ரீதியாக நீங்கள் முடிவெடுக்க வேண்டும் என்பதும் எனது வேண்டுகோள்.
இன்றைய பூகோள அரசியலிலே எங்களுடைய இந்த தீர்வு திட்டத்தை நோக்கி போற அரசியல் கட்சிகள் எவ்வாறு கையாள போகிறார்கள், இன்று பூகோள அரசியல் என்ன செய்தியை ஒவ்வொரு நாடுகளும் உலகத்துக்கு சொல்லுகின்றன, தங்களுடைய நாட்டினுடைய கொள்கை என்ன என்பதை பகிரங்கமாகவே தெரிவித்து வருகிறார்கள். ஆகவே இந்த ஒட்டுமொத்த நாடுகளுடைய தங்களுடைய நாடுகளுடைய கொள்கைகளை அறிவித்துள்ள நிலையில் எங்களுடைய நாட்டு அரசாங்கம், எங்களுடைய நாட்டு ஜனாதிபதி இவர்களெல்லாம் தங்களுடைய கொள்கையை பகிரங்கமாக வெளிப்படுத்தித்தான் கடந்த ஜனாதிபதி தேர்தலாக இருக்கலாம், தற்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிற தேர்தல்களாக இருக்கலாம், பாராளுமன்ற தேர்தல் அனைத்திலும் வெளிப்படையாக தெரிவித்து வருகிறார்கள். ஆகவே அவர்கள் தங்களுடைய நிலவரங்களை வெளிப்படையாக தெரிவித்துள்ள நிலையில் எங்களுடைய தமிழ் அரசியல் கட்சிகளும் அரசியல்வாதிகளும் தற்போதைய வேட்பாளர்களும் தொடர்ச்சியாக சொல்லுகிறார்கள் தங்களுடைய தீர்வு திட்டம் தான் ஒரே வழி என்று. அப்ப அந்த தீர்வு திட்டத்தின் வழியை வந்து எந்த சட்டத்தின் அடிப்படையிலோ அல்லது எந்த கொள்கையின் அடிப்படையில் எங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நாடுகளோ இல்லாட்டி இந்த எங்களுடைய நாட்டு அரசாங்கமோ அதை கையாளும் என்பதை இதுவரைக்கும் தெரியப்படுத்தவில்லை. ஆகவே ஒரு மக்கள் சமூகம் என்பது தங்களுடைய இருப்பை தக்க வைப்பதோடு எவ்வாறு முன்னோக்கி செல்வது என்பதை அடிப்படையாக கொண்டதாகத்தான் ஒவ்வொரு தேர்தல் விஞ்ஞாபனங்களும் இருக்க வேண்டும். ஆகவே சரியான தேர்தல் விஞ்ஞாபனம் ஒன்றை நீங்கள் படித்து இந்த பொய்யான அல்லது ஏமாற்றக்கூடிய வகையில் பிரச்சாரங்களை நடத்தி கொண்டிருக்கும் கட்சிகளையோ அல்லது வேட்பாளர்களையோ நீங்கள் கருத்தில் கொண்டு இந்த முறை எங்களுடைய வன்னி மக்களுடைய வன்னி மாவட்டத்தினுடைய இருப்புக்கும் நிலையான அபிவிருத்திக்கும் நிரந்தரமான உரிமையை பெறும் வழிக்கும் நீங்கள் ஆதரவு தர வேண்டும் என்று கூறி போடாளி சின்னத்துக்கு வாக்களித்து எங்களை வெற்றி பெற செய்ய வேண்டி நிற்கின்றேன். நன்றி.